Hi friends, welcome you Twinner Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மாசத்துக்குள்ள ஹேர் பேக் யூஸ் பண்ணி நம்ம முடியை எப்படி வளர வைக்கிறதுன்றத பத்தி தான். ஹேர் பேக் அப்படினு சொன்ன உடனே எந்த ஷாப்ல போய் வாங்களான்னு யாரும் திங்க் பண்ண தேவையில்ல. நம்ம வீட்ல யூஸ் பண்ற சிம்பிள் அண்ட் பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஹேர் growth-ஐ இன்கிரீஸ் பண்ண போறோம். நீங்க பல வகையான ஹேர் பேக்ஸ் பார்த்திருக்கலாம். பட் தேவையில்லாத இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஹேர் மாஸ்க் ஒரு 30-day சேலஞ்சாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். பேசிக்காக முடிக்கு தேவையான மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், வேப்பிலை, தயிர், எலுமிச்சைப்பழம் சாறு. ஏன் நான் இந்த இன்கிரீடியன்ஸை மட்டும் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும், அதாவது தூண்டுவிக்கும். வேப்பிலை வந்துட்டு உங்களுக்கு பொடுகு இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்தும். யோகர்ட் அதாவது தயிர் வந்து உங்கள் முடியை வறட்சியாக ஆக்காம எப்பயும் முடியில் ஒரு ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். எலுமிச்சைப்பழம் ஒரு ஆப்ஷனல் தான், அதோட யூசேஜும் மெயினாக பொடுகை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஓகே வாங்க அந்த ஹேர் மாஸ்க் த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற முறைகளை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெந்தயம் 2 teaspoons, வேப்பிலை 40-50 இலைகள், யோகர்ட் அதாவது தயிர் 1/2 cup, எலுமிச்சை சாறு 1 teaspoon. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 12-13 hours பிஃபோர், அதாவது 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேப்பிலையையும் வெந்தயத்தையும் தனித்தனி பவுலில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊற வச்சிங்கன்னா அதோட எசன்ஸ் தண்ணியில் அழகாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்ற தேவையில்லை, 1 glass ஆஃப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லா ஊறினதுக்கப்புறம் உங்கள் மிக்சி ஜாரில் அந்த வெந்தயம், வேப்பிலை அண்டு யோகர்ட், லெமன் 1 spoon எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒரு பஜ்ஜி மாவு எந்த பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இந்த ஹேர் மாஸ்க்கை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் உங்கள் முடியில் இறங்காது. ஸோ ஃப்ளூயிட் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா வெந்தயத்தையும் வேப்பிலையும் ஊற வச்சுருக்கும் போது உங்களுக்கு ரிமைனிங் வாட்டர் இருக்கும், அதை போர் பண்ணி நீங்கள் ஃப்ளூயிட் ஃபார்முக்கு கொண்டு வாங்க. தென் 15-20 minutes உங்களோட முடியில் ஊற வைக்கணும், அதாவது லேயர் பை லேயராக உங்கள் ஸ்கால்பில் அப்ளை பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரை ராங்காக அப்ளை பண்ணுவாங்க, அதாவது அவங்க கையில் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க, அது டோட்டலாக ராங்கான மெத்தட். ஒரு சாஃப்டான ஹேர் ப்ரஷ், அப்படி ஹேர் ப்ரஷ் உங்களுக்கு இல்லைன்னா ஒரு காட்டன் துணி இல்லைனா காட்டன் பஞ்சு இல்லாத வீடு இருக்காது, பஞ்சு கொஞ்சம் எடுத்து நல்லா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க ஃப்ளூயிடில் டிப் பண்ணி லேயர் பை லேயராக ஸ்கால்பில் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்கள் ஹேரை டைட்டாக பிளாட் பண்ணுங்கள், அதாவது கொண்டை எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி டைட்டாக பிளாட் பண்ணிக்கோ. பிகாஸ் ஏரேஷன் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா உங்களோட மாஸ்க் சீக்கிரமாகவே காஞ்சிடும், எசன்ஸ் இறங்குறதுல ப்ராப்ளம் ஆகிடும். ஒரு 15-20 minutes நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் லைட்டாக உங்கள் ஹேண்டில் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது, சாஃப்டாக லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். பிகாஸ் ஆல்ரெடி மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹார்டாக மசாஜ் பண்ணிங்கன்னா முடி உதிர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோர் தென் 20 minutes மாஸ்க் தலையிலே அப்ளை பண்ணி விடுறதுன்றதும் டேஞ்சரான ஒன்று தான். ஸோ கரெக்டாக 15-20 minutes மாஸ்க் நல்லா ட்ரை ஆன உடனே நீங்கள் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். ஷாம்புவில் எந்த ஷாம்பு உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கோ அந்த ஷாம்பை யூஸ் பண்ணிக்கோங்க. மைல்டாக ஷாம்பை நல்லா தண்ணியில் கரைச்சி நீங்கள் தலை குளிக்கணும். அட் லாஸ்ட் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர், மைல்டான ஹாட் வாட்டரில் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணணும், அதாவது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நீங்கள் தலை குளிக்கும் போது கோல்டு வாட்டரில் குளிச்சிருந்தாலும் அட் லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மைல்டான ஹாட் வாட்டரில் உங்களோட ஹேர் பாத்தை முடிச்சுக்கோங்க. இந்த மாஸ்க்கை மந்த்லி 2-3 times நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வளரத நல்லா நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு கொடுங்க. ஓகே फ्रेंड्स, we'll see you in next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.